தமிழ் வாழ்க, தமிழ் மக்கள் வாழ்க வளமுடன். இன்றைய குறுஞ்செய்திகள். சவுதியின் மன்னர் சல்மான் அவர்களின் உத்தரவுகளை அமல்படுத்தும் வகையில் நைஜீரியாவில் ஒட்டி பிறந்த இரட்டையர்களான ஹசானா மற்றும் ஹசீனா இருவரும் பிரிந்து செல்லும் நடைமுறையின் சாத்தியக்கூறுகளை மதிப்பிடுவதற்காக, அதாவது மருத்துவ சோதனைகளுக்காக, ரியாதில் உள்ள தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள குழந்தைகளுக்கான மன்னர் அப்துல்லா சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சவுதி அரேபியாவிற்கு வருகை தந்துள்ள குவைத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் மிஷால் அல் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அல் ஃபுஜைரி பாரம்பரிய பூங்காவுடன் இணைந்து திரியாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அல் துரைப் மாவட்டத்திற்கு வருகை தந்தார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இது சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத் இயக்குநர் ஜெயத் அல் ஹுசைனி அவர்கள் இயக்கிய ஹவ் ஐ காட் தே திரைப்படம் ஜித்தாவில் நடைபெற்று வருகின்ற செங்கடல் பன்னாட்டு திரைப்பட விழாவில் ரெட் சி ஃபெஸ்ட் ஆடியன்சர் விருதினை வென்றுள்ளது. மேலும் இவர் ரான் பில்மேனை இணைத்துக் கொண்டதன் மூலம் புதிய களத்தை உருவாக்கியுள்ளார். 1981 நிறுவப்பட்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் எனப்படும் GCC பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய 6 நாடுகளை கொண்டது. சீனா அதன் தொடக்கத்திலிருந்தே GCC உடன் உறவுகளை கொண்டுள்ளது. கடந்த 41 ஆண்டுகளில் வர்த்தகம், எரிசக்தி, உள்கட்டமைப்பு, கட்டுமானம் மற்றும் உயர் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பலனளிக்கும் ஒத்துழைப்புடன் சீனா மற்றும் GCC நாடுகளுக்கிடையேயான உறவுகள் விரிவாகவும் வேகமாகவும் தீவிரமாகவும் வளர்ந்து வருகின்றன என மிடில் ஈஸ்டின் CGTN செய்தி வெளியிட்டுள்ளது. 2023 டேஷை தோற்கடிப்பதற்கான உலகளாவிய கூட்டணியின் அடுத்த மந்திரி சபை கூட்டத்தை நடத்தப்போவதாக சவுதி அரேபியா December 8 வியாழக்கிழமை அறிவித்தது. உறவுகளை மேம்படுத்துவதற்காக சவுதி அரேபியாவிற்கு வருகை தந்த சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குடன் பிராந்திய உச்சி மாநாட்டிற்காக மத்திய கிழக்கு தலைவர்கள் December 9 வெள்ளிக்கிழமை ரியாதுக்கு வருகை தந்தனர். சீனா அரபு நாடுகளின் முதல் உச்சி மாநாடு வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த வார இறுதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ஜித்தாவில் உள்ள தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ரியாதில் நடந்த சீன அரபு உச்சி மாநாட்டில் ரூலர் ஆஃப் ஃபுஜைரா ஷேக் ஹமாத் பின் முகமது அல் ஷர்கி அவர்கள் அமீரக அணைக்கு தலைமை தாங்கினார். மேலும் எகிப்த் அதிபர் அப்துல் ஃபத்தாஹ் அல் சிசி, குவைத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் மிஷால், சுதானின் சாவரின் கவுன்சில் தலைவர் அப்துல் ஃபத்தாஹ் அல் புர்ஹான், பாலஸ்தீனத்தின் தலைவர் முகமது அப்பாஸ், ஈராக்கின் பிரதமர் முகமது ஷியா அல் சுதானி, துனிஷியாவின் தலைவர் கியா சையத், லிபியாவின் தலைமை கவுன்சில் தலைவர் முகமது அல் மென்ஃபி, மொரோக்கோவின் பிரதமர் அசீஸ் அகன்னோச் மற்றும் லெபனானின் நஜீப் மிகாத்தி உள்ளிட்ட அரபிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சவுதி அரேபியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 2022 $1 trillion மேல் உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், இந்த வளர்ச்சியானது வரலாற்றில் முதல் முறையாகும் என்று நிதியமைச்சர் முகமது ஜதான் அவர்கள் தெரிவித்துள்ளார். ரியாதிற்கு அரபு சீனா உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கத்தார் அரசின் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தானி மற்றும் அவர்களுடன் வந்த குழுவினரும் ரியாத் வருகை தந்து கலந்து கொண்டனர். ஜித்தாவில் கடந்த 10 நடைபெற்று வந்த செங்கடல் பன்னாட்டு திரைப்பட விழா நிறைவை எட்டியுள்ளது. உலகம் முழுவதிலுமிருந்து திரைப்பட ஜாம்பவான்கள் கலந்து கொண்டதும் ஹாலிவுட், பாலிவுட் நட்சத்திரங்களுக்கு விருதுகள், இசை கச்சேரிகள், உலகப்புகழ் திரைப்படங்கள் வெளியீடு சிறப்பாக நடந்துள்ளது என்று பங்கேற்றோர் பாராட்டு தெரிவித்தனர். பாப் இசையை மேம்படுத்தவும் இசை நிகழ்ச்சிகளை நடத்தவும் இசை உள்ளடக்கத்தை உருவாக்கவும் சவுதி திறமையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் உலகளாவிய நிறுவனங்களுடன் சவுதியின் கலாச்சார அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. நவோமி கேம்பல், அண்டோனியா பண்டோராஸ், யூஸ்ரா மைக் டைசன், டிஜே ஹாலித் மற்றும் நான்சி அஜ்ராம் உட்பட பல அரபு மற்றும் சர்வதேச நட்சத்திரங்கள் செங்கடல் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டனர். இதற்கிடையில் ஜாக்கி சானுக்கு யூசூர் கௌரவ விருதும் வழங்கப்பட்டது. சினிமாவில் தனது 60வது ஆண்டை கொண்டாடும் நடிகர் மேடையில் ஏறி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி தெரிவித்த பிறகு ஆக்ஷன் படங்களுக்கு பதிலாக அதிக காதல் படங்களை உருவாக்கப் போவதாக அறிவித்தார். ராயல் கோர்ட்டின் ஆலோசகரும் மன்னர் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையத்தின் மேற்பார்வையாளருமான டாக்டர் அப்துல்லா பின் அப்துல் அசீஸ் அல் ரபீஹ் December 8 அன்று ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர் ஆணையர் பிலிப்போ கிராண்டியை உலகளாவிய அகதிகள் மன்றத்தில் சந்தித்துள்ளதாக ரியாத் டெய்லி செய்தி வெளியிட்டுள்ளது.
வளைகுடா நாடுகள் உலகிற்கு நம்பகமான மற்றும் பாதுகாப்பான எரிசக்தி வழங்குநராக இருக்கும் என்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் December 9 வெள்ளிக்கிழமை என்று 43வது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உச்சி மாநாட்டில் தனது தொடக்க உரையில் தெரிவித்தார். புனித மக்கா மஸ்ஜித் அல் ஹரமின் கதீபாக அறிவிக்கப்பட்ட ஷேக் யாசர் தோசரியை ஷேக் அப்துல் ரஹ்மான் சுதேஸ் அவர்கள் வாழ்த்தினார் என ஹரமின் ட்விட்டரில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. December 8 வியாழனன்று ஜித்தா சூப்பர் டோமில் துவங்கிய ஜித்தா சர்வதேச புத்தக கண்காட்சி 2022 சுமார் 900 சவுதி அரேபிய மற்றும் சர்வதேச பதிப்பகங்கள் பங்கேற்கின்றன. December 8 முதல் 17 வரை நடக்கும் புத்தக ரசிகர்களின் திருவிழாவின் ஒரு பகுதியாக 100க்கும் மேற்பட்ட பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கின்றதாக சவுதி கெசட் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து துறையினர் மேற்கொண்ட தொடர்ச்சியான களப்பணியின் கட்டமைப்பிற்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் விதிமீறல் வாகனங்கள் என கணக்கில் கொண்டு போக்குவரத்து துறையினரால் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அனைத்து வாகன ஓட்டிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படும் இடத்தில் வாகனங்களை நிறுத்த அனுமதி இல்லை என்றும் இதற்கு அனைவரும் ஒத்துழைக்குமாறும் மேலும் அமைப்பில் உள்ள பிற விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆணையம் எச்சரித்துள்ளது. ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் சவுதிக்கு வருகின்ற உம்ரா பயணிகளுக்கு உலக அளவில் பயோமெட்ரிக்ஸ் கைரேகைகள் பற்றிய மின்னணு பதிவினை எளிதாக்கவும் 5 நாடுகளைச் சேர்ந்த உம்ரா பயணிகளுக்கு நுழைவு நடைமுறைகளை எளிதாக்கவும் இணைய மற்றும் தொடர்பு எண் கொடுத்து தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாதில் நடைபெறும் உச்ச கவுன்சிலின் 43வது உச்சி மாநாட்டிற்கு ஓமன் சுல்தான் தலைமை தாங்குவார் என ஓமன் செய்தி நிறுவனம் செய்தி தந்துள்ளது. சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அல் சவுத் உச்ச கவுன்சிலின் 43வது அமர்வின் தலைவராக ஓமன் சுல்தானகத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவரது மாட்சிமை சுல்தான் ஹைதம் பின் தாரிக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். 2010களின் பிற்பகுதியிலிருந்து கட்டுப்பாடுகள் படிப்படியாக நீக்கப்பட்டதை தொடர்ந்து சவுதி அரேபியா தற்போது ஆழமான சமூக மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது. ஹானா அல் ஒமேர் இயக்கிய மற்றும் சோஹா சமய தயாரிப்பில் தற்போது உருவாகி வரும் திரைப்படம் டான்சிங் ஆன் ஃபயர் இருவரும் இணை எழுத்தாளர்களான சவுதி அரேபியாவில் உள்ள பழங்குடி சமூகங்களில் பெண்களின் மகிழ்ச்சி மற்றும் சுதந்திரத்தை எடுத்து காட்டுகிறது. அல் ஒமேர் கூறும்போது 1920களில் சவுதி பெண்கள் பொது இடங்களில் ஆண்களுடன் நடனமாடுகிறார்கள் பாடுகிறார்கள் என்பதை அறிந்த அந்த நிமிடத்தில் நான் கதையில் உடனடியாக ஈர்க்கப்பட்டேன். ஏனென்றால் அது சவுதி கலாச்சாரத்தில் வேரூன்றியது. ரெட் சி சூக் விருதுகளின் போது அரபு பிராந்தியத்தில் விநியோக உரிமைகளை பெற்றதற்கு ஈடாக இந்த திட்டம் $75,000 MBC அகாடமி ஷாஹித் பரிசை பெற்றது. நேயர்களே, இன்றைய ஒருவரி செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றது. இன்று மாலை 5:30 மணிக்கு டெய்லி நியூஸை காண தவறாதீர்கள். மேலும் ஒருவரி செய்திகள் தற்போது முன்னோட்டம் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது. உங்களது கருத்துக்களும் விருப்பங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒருவரி செய்திகளை மேம்படுத்தி குறிப்பிட்ட நேரத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம். ஆகவே லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.